Hello future aspirants, happy Monday. I'm Anusha Surendor and welcome to Edample Info in Tamil. Innikku na rendu topic discuss panna porona video ku poi paakala vaanga. First topic, black and grey on terror funding and Pakistan. So in the topic edha patti appdin paathina common a கமர்ஷியலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த டாப்பிக்கில் நிறையவே இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்காது, ஏன்னா இது வேர்ல்ட் வைட் வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் பிளாக் அண்ட் கிரே அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் எந்தெந்த லிஸ்ட்டில் இருக்காங்க, எந்தெந்த கேட்டகரிஸில் டாப்பில் இருக்காங்க, யார் யாரெல்லாம் பிளாக் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்றதுலாம் தான் வந்து பிளாக் லிஸ்ட் அண்ட் கிரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதில் அப்படின்னா FATF. FATF அப்படின்றது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். த டெலிபரேஷன்ஸ் இன் பெய்ஜிங். டெலிபரேஷன்ஸ் அப்படின்றது ஸ்லோ அண்ட் கேர்ஃபுல் மூமெண்ட் ஆர் தாட். அதான் வந்து டெலிபரேஷன்ஸ், ஒரு மாதிரி ஆழ்ந்த, அதான் வந்து டெலிபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் தி ஏஷியா பெசிஃபிக் ஜாயிண்ட் குரூப் ஆஃப் தி குளோபல் வாட்ச் டாக் ஆன் டெரர் ஃபினான்சிங் அண்ட் மணி லாண்ட்ரிங், த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் FATF கேவ் பாகிஸ்தான் சம் என்கரேஜிங் நியூஸ். ஸோ இதில் மெயினாக பாகிஸ்தானில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து டெரர் ஃபண்டிங். அதுக்கு தான் வந்து பாகிஸ்தானில் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா பெசிஃபிக் ஜாயிண்ட் குரூப் ஆஃப் தி குளோபல் ஆன் டெரர் ஃபினான்சிங் அண்ட் மணி லாண்ட்ரிங். ஸோ இதனால் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு என்கரேஜிங் நியூஸாக இருந்தது. ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஆகஸ்ட் 23, 2019 நியூஸ் படி இட் வாஸ் பிளாக் லிஸ்டட். ஸோ 41 மெம்பர் கொண்ட பிளெனரி அப்படின்றது ஆஃப் அ மீட்டிங் டு பி அட்டெண்டட் பை ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அட் அ கான்ஃபரன்ஸ் ஆர் அசம்பிளி ஹூ அதர்வைஸ் மீட் இன் ஸ்மாலர் குரூப்ஸ். அதான் வந்து பிளெனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 41 மெம்பர்ஸ் கொண்ட அந்த மீட்டிங்கில் வந்து யாரையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல பாகிஸ்தானால். ஸோ அதனால தே ஹாவ் பீன் பிளாக் லிஸ்டட். ஸோ அதனால வந்து இவங்க மணி லாண்ட்ரிங் பண்ணுறது அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் அந்த டாஸ்கை வந்து அவங்க ஏற்றுக்கிறதுனால பாகிஸ்தான்கே இது ஒரு என்கரேஜிங் நியூஸாக அமைது. தட் இட் ஹேட் ப்ரோக்ரெஸ்ட் இன் இட்ஸ் எஃபர்ட்ஸ் டு அவாய்ட் அ பிளாக் லிஸ்டிங். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய பிளாக் லிஸ்டிங்கை அவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். A final decision will be taken at a plenary meeting of the body expected in Paris next month. So 2019 ஓடது முடிஞ்சிச்சு அண்ட் 2020 அது வந்து நெக்ஸ்ட் மந்த் பாரிஸில் வந்து நடக்க போகிற அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு ஃபைனல் டெசிஷன் பாகிஸ்தானோட பிளாக் லிஸ்டிங்காக எடுக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. இன் கீப்பிங் பாகிஸ்தான் ஆன் தி கரண்ட் கிரே லிஸ்ட், டவுன்கிரேடிங் இட் டு அ பிளாக் லிஸ்ட். ஸோ கிரே லிஸ்ட்லேருந்து பிளாக் லிஸ்ட்டுக்கு போகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் வரதுல, ஆர் லெட்டிங் இட் ஆஃப் ஆல் டுகெதர் ஃபார் தி மூமெண்ட். The 39 member body had determined that Pakistan was to be placed on the grey list in 2018 and presented it a 27 point list of actions. So 2018 la nadanda and meeting la vandu 39 member body avanga vandu Pakistan grey list la place pananum appdin vandu sollirundanga. These including freezing the funds of UN Security Council entities such as 26/11, Mastermind Hazif Saeed and the elite, the Jaish-e-Mohammed and other Taliban affiliated groups. So, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 27 பாயிண்ட் லிஸ்ட் வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா ஃப்ரீசிங் தி ஃபண்ட்ஸ் ஆஃப் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் என்டிட்டிஸ். ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்ட்ஸ் அதை கூட ஃப்ரீஸ் பண்ணி, அதாவது இந்த குரூப்ஸ் இவங்க எல்லாமே தலிபான் அஃபிலியேட்டட் குரூப்ஸ், டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஜெய்ஷே முகமத் குரூப் வந்து இஸ் அ பாகிஸ்தான் பேஸ்ட் இஸ்லாமிக் ஜிஹாதிஸ்ட் குரூப் ஆக்டிவ் இன் காஷ்மீர். ஸோ இந்த மாதிரி குரூப்ஸோட அந்த ஃபண்ட்ஸ் இதையுமே வந்து ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடியது தான் வந்து அந்த 27 பாயிண்ட் லிஸ்டில் வந்து வரும். The actions entailed a sustained effort to bring legal action against these groups. So, in the groups ku against a or a legal action vandu kondu varanum edukuna, and also called for changes to Pakistani law
in line with global standards for measures against money laundering and financing terrorism. So in the terrorism groups klam vandu support panni Pakistani law vandu money laundering and funding kudukkuradhu vandu அதுக்கு அகெயின்ஸ்டா ஒரு லீகல் ஆக்ஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அன்லைக் இன் அக்டோபர் 2019 வென் பாகிஸ்தான் ஹட் கம்ப்ளீட்டட் 5 பாயிண்ட்ஸ். ஸோ டூ அக்டோபர் 2019ல வந்து 5 பாயிண்ட்ஸ் பாகிஸ்தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. த பெய்ஜிங் மீட்டிங் ஹாஸ் கிளியர்ட் இட் ஆன் 14 பாயிண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா பெய்ஜிங்ல நடந்த மீட்டிங்ல 14 பாயிண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணாங்க. வைல் பாகிஸ்தான்ஸ் progress will come as a disappointment to India. இதனால பாகிஸ்தானோட progress வந்து இந்தியாவுக்கு disappointment-ஆ இருக்கு அப்படினா, it wants more scrutiny of Pakistan's support to terror groups lest Islamabad feels it has been let off the hook. So நிறைய டெரரிசம் குரூப்ஸ் வந்து பாகிஸ்தான்லேருந்து உருவாயிட்டு வரும்போது எதனால பாகிஸ்தானுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண வராங்க அப்படின்றது தான் இந்தியாவுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. லெஸ்ட் அப்படின்றது இன்டென்ஷன் ஆஃப் ப்ரிவென்டிங் டு அவாய்ட் த ரிஸ்க், அதான் வந்து லெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய நிறைய கண்ட்ரீஸ் வந்து பாகிஸ்தானை பிளாக் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபண்டிங்ஸ் வந்து கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்தியாவுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. There are a few points to consider. First, the grey listing is not new. So, இதில சில points வந்து consider பண்றாங்க. இப்ப வந்து grey listing வந்து புதுசு கிடையாது. First of all, வந்து the grey listing is not new. புதுசு இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. யாருக்கு வந்து புதுசு இல்ல அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு தான். ஏன்னா பாகிஸ்தான் was placed on it in 2012. So 2012-லையும் பிளேஸ் ஆயிருந்தது அண்ட் வாஸ் ரிமூவ்ட் இன் 2015 ஆஃப்டர் இட் பாஸ்ட் அ நேஷனல் ஆக்ஷன் பிளான் டு டீல் வித் டெரரிசம் ஃபாலோயிங் த 2014 பெஷாவார்ட் ஸ்கூல் மசாக்கர். ஸோ சில லிஸ்ட்ல வந்து பாகிஸ்தான் வந்து பாஸ் பண்ணதுனால 2012-ல கிரே லிஸ்ட்ல இருந்தது 2015-ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் ஆல்சோ placed under severe restrictions in the year 2008 to 2012 after the Mumbai attack. So Mumbai attack, இந்தியாவில் மும்பை அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தானுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து 2008 to 12 வரைக்கும் இருந்தது. Second, this last grey list period has already seen some Indian demands met, including the charge sheeting of Hazif Saeed for terror financing and the addition of JEM chief Masood Azhar to the UNSC 1267 list. So second reason வந்து என்ன சொல்றாங்கன்னா, last grey list periodல நிறைய இந்தியன்ஸோட demands வந்து பாகிஸ்தான் மீட் பண்ணியிருந்தாங்க. எதுலனா நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸ், அதாவது ஹசிஃப் சயீத் ஃபார் டெரர் ஃபினான்சிங் அண்ட் தி அடிஷன் ஆஃப் JEM சீஃப் மசூத் ஹசாரோட அந்த UNSC யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலோட 1267 லிஸ்ட். ஸோ இதுலேயும் வந்து அவங்களுக்கு நிறைய கிரே லிஸ்ட் வந்து உருவாயிருந்தது. ஃபைனலி, ஆல்தோ த FATF இஸ் அ டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன், தெர் இஸ் நோ டவுட்டிங் த ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் பைலேட்ரல் டீல்ஸ் பிளே அ பார்ட் இன் டிசைடிங் அவுட்கம்ஸ். ஸோ ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் வருது அப்படின்னா, FATF வந்து ஒரு டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது study of the effects of Earth's geography on politics and international relations. So international worldwide அவங்களோட relations வந்து கணக்கிடுறது தான் வந்து geopolitics அப்படின்னு சொல்லுவாங்க. And bilateral deals play a part in deciding outcomes. So இது வந்து ஒரு technical organization இருக்கிறதுனால இந்த categoriesல எல்லாம் வந்து select பண்ணுவாங்க. As a result, New Delhi must study the politics behind Pakistan's FATF progress. So last என்ன சொல்றாங்கன்னா, New Delhi, இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த FATF progress வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. Officials have suggested that Pakistan's role in ensuring Taliban talks are brought to a successful conclusion soon may have weighted with the US and its allies in the grouping. ஸோ ஒஃபீஷியல்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானோட ரோல் யார்கிட்டன்னா தலிபான் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துனது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கன்க்ளூஷனை வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் யூஎஸ் கிட்டையும் அதோட ஆலிஸ் கூட்டணி கிட்டையும் பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னு வந்து ஒஃபீஷியல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க.
Other countries may have determined with China in the president's chair and the backing of Turkey and Malaysia, Pakistan could escape being blacklisted in any case and drop the effort. So, மற்ற countries எல்லாம் வந்து calculate பண்ணி பார்க்கும்போது டர்க்கியும் மலேசியாவையும் பின்தள்ளப்பட்டு பாகிஸ்தான் வந்து blacklistல இருந்து escape ஆன மாதிரி இப்ப வரைக்கும் அந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. இந்தியாஸ் ரீசன்ட் ட்ரபிள்ஸ் ஆன் தி இன்டர்நேஷனல் ஸ்டேஜ். ஸோ இந்தியா ரீசண்டாக வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, இன்க்ளூடிங் த யூஎன்எஸ்சி, யூஎன்எஸ்சியும் சேர்த்து இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, வெர் சைனா ஹேஸ் பீன் அலவுட் டு ரேஸ் தி காஷ்மீர் இஷ்யூ ட்வைஸ் இன் 5 மந்த்ஸ். ஸோ சைனா வந்து 5 மாதத்தில் வந்து 2 தடவை காஷ்மீர் இஷ்யூவை வந்து இந்தியாவுக்கு ரைஸ் பண்ணாங்க. அதோட க்வெஷ்சன், அதுக்கு ரிலேட்டடான க்வெஷ்சன்ஸு நம்ம போன வீக் எடிட்டோரியல்லே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சைனாவோட செகண்ட் டைம் ரைசிங் இஷ்யூ ஃபார் காஷ்மீர், அதை வந்து டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஆஃப்டர் நியர்லி 5 டிகேட்ஸ் மே ஆல்சோ பி அ ரீசன் இட்ஸ் ஒப்ஜெக்ஷன்ஸ் அட் தி பெய்ஜிங் டிஸ்கஷன்ஸ் வேர் நாட் கன்சிடர்ட் அஸ் கேர்ஃபுல்லி ஆஸ் இன் தி பாஸ்ட். ஸோ இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க ரைஸ் பண்ண இந்தியா வந்து அந்த க்வெஷ்சனுக்கான ஆன்சரை வந்து ஒப்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதுக்கு ரீசன் வந்து சொல்லாமல் இருந்தாங்க. அட் த பெய்ஜிங் டிஸ்கஷன், பெய்ஜிங்கோட டிஸ்கஷன்லும் கூட சொல்லலை. ஸோ இதனால் பாஸ்ட்டை வந்து நினப்பில் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இந்தியாவோட ஒரு தாட்டாக வந்து இருக்குது. டாபிக் 1 டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போகலாம். செகண்ட் டாபிக், டியூபியஸ் டெசிஷன் ஆன் என்ஐஏ டேக் ஓவர் ஆஃப் பீமா கொரிகன் கேஸ். டியூபியஸ் அப்படின்றது சந்தேகத்துக்குரிய. ஸோ டெசிஷன் என்ன வந்து என்ன டெசிஷன் வந்து சந்தேகப்படுத்தக்கூடியது அப்படின்னா, என்ஐஏ, என்ஐஏ அப்படின்றது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ அவங்க வந்து பீமா கொரிகன் கேஸை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து சந்தேகத்துக்குரிய டிசிஷனாக வந்து அமையுது. ஸோ என்ன இந்த என்ஐஏ, என்ன இந்த பீமா கொரிகன் அப்படின்றதுலாம் டிஸ்கஷனில் பார்க்கலாம். தி ஹோம் மினிஸ்ட்ரிஸ் அப்ரப்ட் டெசிஷன், அப்ரப்ட் அப்படின்றது திடீரென்று அப்படின்னு சொல்கிறது தான் அப்ரப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோம் மினிஸ்ட்ரியோட இந்த திடீர் டெசிஷன் டு டிரான்ஸ்ஃபர் தி இன்வெஸ்டிகேஷன் இன் டு தி பீமா கொரிகன் கேஸ் இன் மகாராஷ்டிரா டு தி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ இந்த பீமா கொரிகன் கேஸை வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணது தான் வந்து திடீரென்று எடுத்தக்கூடிய ஒரு டெசிஷன். இஸ் அன் அன்வாரண்டட் இன்டர்ஃபரன்ஸ் இன் தி போலீஸ் பவர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். அன்வாரண்டட் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது தேவையற்ற அப்படின்னு சொல்றது தான் அன்வாரண்டட். இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது குறுக்கீடு, தலையிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் த போலீஸ் பவர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் இட் இஸ் கிளியர்லி எய்ம்ட் அட் ப்ரிவென்டிங் த நியூ ரெஜிம் இன் மகாராஷ்டிரா ஃப்ரம் ரிவ்யூவிங் த கான்ட்ரவர்ஷியல் ப்ரோப் டன் அண்டர் த பிஜேபி லெட் கவர்மெண்ட் த்ரூ அ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆஃப் இட்ஸ் ஓன். ஸோ இதில் கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ மகாராஷ்டிராவில் புது ஆட்சி வந்து நடந்துட்டுருக்கு, ரெஜிம் அப்படின்றது ஆட்சி. ஸோ அதனால் கான்ட்ரவர்சியை உருவாக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபி லெட் கவர்மெண்ட், த ஹோம் மினிஸ்ட்ரி வந்து பிஜேபி லெட் கவர்மெண்ட் தானே. ஸோ அவங்க வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து புதுசாக உருவாக்கி அவங்க இந்த கேஸை வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. புனே போலீஸ் ஹவ் ஃபைல்டு சார்ஜ் ஷீட் அகெயின்ஸ்ட் known rights defenders an activist on the grave charge of being part of Maoist plot against the government basing their claim on perpetrated material seized from computers during raids. So Pune police vandu charge sheet find file panirukanga edukna against known rights defenders an activist on the grave charge of being part of Maoist. ஸோ இவங்க மேலே வந்து ஒரு சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்க்கு அகெயின்ஸ்டாக மாவோயிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஒரு சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க புனே போலீஸ் வந்து. ஸோ பேசிங் தேர் கிளைம், ஒரு ரைட் வந்து நடந்துட்டுருக்கும்போது கம்ப்யூட்டர்லேருந்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. பர்பட்டட் அப்படின்றது அப்பியர் ஆர் கிளைம் டு பி ஆர் டூ சம்திங் எஸ்பெஷலி ஃபால்ஸ்லி. ஸோ ஃபால்ஸாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அதான் வந்து சொல்லியிருக்காங்க.
So first of all, enna inda Bhima Koregan case abdinradha paakalam. 1818 appo nadandha Battle of Koregan is of importance for Dalits. So January 1, 1818 appo 800 troops of the British army, smaller number of Mahars. Mahars abdinradha leather workers. So avanga ellarum sendu superior force of the Peshwa Baji Rao II. So ivangala vandu taakirkaanga, defeated a numerically superior force of the Peshwa Baji Rao II. So idha vandu Battle of Koregan oda history. History vandu romba perusa, adha na last la to be importantly noted la add pandra, neenga paathukonga. So idoda result a last la enna aachu appadina, January 1 every year Dalits ellarume enna pannuvaanga appadina, gather to Bhima Koregan to celebrate their victory against the upper caste Peshwa regime, whom they see as their oppressors. So every year January 1 anikku, adhaadu 1818 la nadandha battle, so oru oru varshamum vandu adha kondaadradhukkaga Dalit makkal ellame vandu Bhima Koregan la vandu gather pannuvaanga. Upper caste ana Peshwa oda andha aatchiye vandu அழிச்சதுனால இவங்களுக்கு அது ஒரு செலிப்ரேட்டிங் மொமெண்டா அமைஞ்சது. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 2018ல 200 இயர் ஆஃப் தி பேட்டில் ஆஃப் பீமா கொரேகான் விக்டரியை செலிப்ரேட் பண்றதுக்காக மறுபடியும் கேதர் பண்ணாங்க. ஸோ 1818க்கு அப்புறம் 2018, ஸோ 200 இயர்ஸ் ஆஃப் விக்டரியை செலிப்ரேட் பண்றதுக்காக கேதர் பண்ணும்போது தான் மறுபடியும் கலவரம் உருவாச்சு. இந்த கலவரத்தில் ராகுல் பட்டங்கேல் அப்படின்ற 28 இயர் ஓல்ட் சப்போர்ட்டர் வந்து இறந்து போயிட்டாரு, அண்ட் 30 போலீஸ்மென் வந்து இன்ஜூர் ஆயிட்டாங்க, அண்ட் 300 பீப்புள் வந்து ஹஸ் பீன் டீடைன்ட். டீடைன் அப்படின்றது கைது பண்ணப்பட்டிருக்காங்க, டீடைன்ட் அப்படின்றது அரெஸ்ட். ஸோ இது நடந்தது 3 ஜான்வரி 2018 அப்போ. ப்ரொடெஸ்டர்ஸ் வர் ஸ்டேஜ்ட் ஆல் ஓவர் மகாராஷ்டிரா. In Mumbai, suburban trains were affected due to which Dabbawalas suspended their services. So, இப்படி ஒரு கலவரம் 2018ல நடந்தது. So, back to editorial. What began as a case relating to alleged provocative speeches during the Elgar Parishad, an event held on December 31, 2017 to commemorate a military victory of Dalits against the Peshwa army 200 years earlier, followed by some incidents of violence, was then transformed into a sinister plot to overthrow the government alleged. What began as a case relating to alleged provocative speeches during the Elgar Parishad, an event held on December 31, 2017. So December 31, 2017, அதாவது 2018 ஜான்வரி 1st நடக்க வேண்டிய அந்த சப்போர்ட்டிங் அந்த கேதருக்கு வந்து December 31, 2017 நடந்த அந்த ஸ்பீச்லேயே வந்து ஆரம்பிச்சிருச்சு அந்த கலவரம். ஸோ டு கமோமரேட் அப்படின்றது நினைவு கூறும் விதமாக, அதாவது அப்போ நடந்த அந்த விஷயத்தை வந்து அந்த டிஃபீட்டை வந்து இப்போ நினைவு கூறும் விதமாக, அ மிலிட்ரி விக்டரி ஆஃப் தலித்ஸ் அகெயின்ஸ்ட் தி பெஷ்வா ஆர்மி 200 இயர்ஸ் ஏர்லியர், ஃபாலோட் பை சம் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ். ஸோ அப்போ நடந்த அந்த இதுக்கப்புறமா நிறைய வயலண்டான இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. அது வந்து என்னவா மாறுச்சு அப்படின்னா சினிஸ்டர் பிளாட். சினிஸ்டர் அப்படின்றது வஞ்சகம், அதாவது கெட்ட எண்ணம், அதான் வந்து சினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஓவர் த்ரோ கவர்மெண்ட் அலெஜட்லி டு தி பெஹெஸ்ட் டு தி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட். பெஹெஸ்ட் அப்படின்றது கட்டளை, அ பர்சன்ஸ் ஆர்டர்ஸ் ஆர் கமாண்ட், அதான் வந்து பெஹெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்குன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதாவது மாவோயிஸ்டுக்கு. தி போலீஸ் கண்டக்டட் ரெய்ட்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி அண்ட் நேம்ட் சம் ஆக்டிவிஸ்ட் அண்ட் லாயர்ஸ் இன் தி எஃப்ஐஆர். ஸோ போலீஸ் வந்து ரெய்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அக்ராஸ் தி கண்ட்ரி, அண்ட் நிறைய பேர் மேலே எஃப்ஐஆர் கேஸும் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ தேர் வாஸ் அண்ட் outlandish claim based on a letter of doubtful authenticity that there was an assassination plot against the prime minister, this allegation did not find place in the FIR or remand applications. Outlandish அப்படின்றது இயற்கை மீறிய ஒரு விஷயம், அதான் வந்து outlandish அப்படின்னு சொல்லுவாங்க.
that there was an assassination plot against the Prime Minister, this allegation did not find place in the FIR or remand application. So, in the allegation அப்படின்றது குற்றச்சாட்டு, இது வந்து FIR ல ஃபைல் பண்ணவே இல்ல. So, Prime Ministerக்கு அகைன்ஸ்டா நடந்த ஒரு விஷயம். Or remand application. Remand அப்படின்றது காவல். Despite its interstate ramifications அப்படின்றது a consequence of an action or event, especially when complex or unwelcome. அதா வந்து ramifications அப்படின் சொல்வாங்க. The state government vehemently opposed. Vehemently அப்படின்றது கடுமையாக அப்படின் சொல்வாங்க. So, ரொம்ப கடுமையான ஒரு opposition வந்து state government கிட்டந்து centralக்கு போயிருக்கு. எதுனாலனா, இந்த case NIAக்கு transfer பண்ணதுனால. A petition in the Supreme Court for a court monitored independent probe. At that time, the center also hemmed by the BJP. Hemmed அப்படின்றது manage an organization. So, அவங்கதா வந்து அந்த timeல manage பண்ணிட்டுருந்தாங்க express no inclination to hand over the probe to the NIA. Inclination அப்படின்றது a person's natural tendency to urge to act or feel in a particular way. அதா வந்து inclination அப்படின் சொல்வாங்க even though sections of the unlawful activities prevention act UAPA were invoked. Invoked அப்படின்றது செயல்படுத்தப்படுறது அதா வந்து invoked அப்படின் சொல்வாங்க significantly the Supreme Court by a 2-1 majority declined to intervene with the police probe remaining unmoved by the arguments of scholars such as Ramila Thapar and Prabhat Patnaik. So, என்ன சொல்லிருக்காங்க அப்படினா, Supreme Court வந்து 2-1 majorityல declined to intervene with the police probe. So, police probe முலேமாதான் இதை வந்து solve பண்ணிட்டிருந்தாங்க. Arguments of scholars such as Ramila Thapar and Prabhat Patnaik that it was an attempt to hound rights defenders and suppress political dissent. Hound அப்படின்றது harass persecute or pursue relentlessly. அதா வந்து hound அப்படின் சொல்வாங்க. Rights, defenders and suppress political dissent. The union government cannot now turn around and claim that it is a fit case for an NIA probe. So, NIAக்கு transfer ஆனது நால என்ன ஒரு plus வந்து center கிறிக்கு அப்படினா அவங்க என்ன மாறி சொல்கிறாங்களோ அதுகேத்த மாறி NIA வந்து act பண்ணுவாங்க. The provision in the NIA Act does not allow the centre to give a suo motu direction to the NIA to take over any investigation. It offences listed in a schedule to act or committed. Suo motu அப்படின்றது, it is used where a government agency acts on its own cognizance. அதா வந்து suo motu, அவங்களுக்கு ஏத்த மாதிரி act பண்ணிறது. As in the commission, took suo motu control over the matter. அதா வந்து சொல்லிருக்காங்க. The center's suo motu power is likely to be tested for its constitutionality when Chhattisgarh's suit against the NIA comes up. So, அவங்களோட, அதாது center ஓட இந்த suo motu power வந்து test பண்ணிராங்க. When Chhattisgarh's suit against the NIA comes up, the episode highlights fears expressed by some states that their police power would be compromised if the NIA was established. So, இதில வந்து என்ன சில பயம் வருது அப்படினா, மத்த states, so சில statesல வந்து அவங்களோட police power, அது வந்து கொஞ்சும் compromise ஆகர மாத்ரியான ஒரு விஷயமா அமைது. But what is legally questionable now is not the center's power, but whether such a decision is tenable at this stage long after it become common knowledge. So, legal ஆன ஒரு question வந்து என்னனா, இதில வந்து center ஓட power எந்தலவுக்கு இருக்கு அப்படின்றது முக்கியம் கடையாது, but the decision is tenable அப்படின்றது காப்பாத்திரது, able to be maintained, அதா வந்து tenable அப்படின் சொல்வாங்க, so அந்த decision வந்து அந்த stageல வந்து இடுக்கிறது, அதுதா வந்து சொல்லிருக்காங்க, long after it became common knowledge that an offence under UAPA had taken place and its ramifications known. UAPA என்றது Unlawful Activities Prevention Act. So, அதுக்கு ஏத்த மாதிரி எடுக்குக்குடிய ஒரு விஷயம்.
The inevitable conclusion is that the center's intervention is a ploy to continue. Ploy அப்படின்றது சூழ்ச்சியாக, a cunning plan, அதான் வந்து ploy அப்படின்னு சொல்லுவாங்க. To continue the political narrative that the lawyers and activists sympathetic towards the cause of tribal people in conflict hit areas are urban Naxals or Maoists. So inevitable அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு conclusion is that the center's intervention. So centralோட அவங்களோட அந்த சூழ்ச்சி நிறைந்த ஒரு conclusion வந்து to continue the political narrative. ஸோ அவங்க நரேட்டிவ் அப்படின்றது கதை. ஸோ என்ன கதை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, லாயர்ஸ் அண்ட் ஆக்டிவிஸ்ட் வந்து ட்ரைபல் பீப்புளுக்கு சிம்பத்தி டுவர்ட்ஸ் தி ட்ரைபல் பீப்புள் இன் கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ் ஆர் தி அர்பன் நக்சல்ஸ் ஆர் மாவோயிஸ்ட் அப்படின்னு வந்து கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. டாபிக் டூவோட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.